சின்ன ரிக்வஸ்ட் சொல்லியிருக்கேன் சார், நல்லா பாட்டு பாடுவாங்க, அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரலில் ரெண்டு வரி மட்டும் கேட்போம். இங்கே வச்சு இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கும். நம்ம டப்பிங் போவோம். டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். ஏ எங்கடா படம் அண்ணே, கொஞ்சம் லவுட்ரா அண்ணே, கொஞ்சம் இல்லைண்ணே, கொஞ்சம் பேச அண்ணே, கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னை சூப்பராக பாடுறீங்கன்னேன்னு எவனாவது சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்களேண்ணே, இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையில் அவனா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனாவது டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா? உங்களுக்கு அண்ணன் பாட்டே இருக்கும் கொண்டு வந்து நான் அண்ணன் பாட்டு சின்ன குண்டெல்லாம் படத்தில் என்ன அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒவ்வொரு பயிலும் சொல்லவே மாட்டாங்க. நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட் ஒரு நம்ம டச் அப் பையன் கூட்டு போயிட்டேன். வாடா எங்கே நான் வாடா டப்பிங் போகிறேன். நான் எங்க டப்பிங் வாடா, நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்க எங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே, அங்கே போய் நின்னா டப்பிங் நடந்துச்சு, பேசினேன். இன் பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணே ரெடிண்ணே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து தம் தம் நம் அண்ணே போலாம்னே போலாம்னே உயிரே உயிர் அண்ணே அண்ணே வளர ரெடி போலாம்னே போலாம்னு சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சு வச்சு போயிட்டே இருக்கு. தம்பி எப்படுற சூப்பராக பண்ணிட்டேங்களே டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டண்டர்டு ஐயோன்னாருண்ணே, நான் கிடக்கா அஸ்டண்டர்டா லூஸ் பட அதெல்லாம் டைரக்டராக பண்ணுறா விட்றா. இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு நான் ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னால் அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாட்டிக்கிற பாரு சீக்கிரம் முடிங்கன்னா சார். அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடல. இப்போ அவன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறா அவனை அப்படியே பார்ப்பேன். மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதியுடே அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன். அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல, நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு அந்த 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல. வங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம், நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அது 3 பேரை கூப்பிட்டுவாங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும். சரி நீங்களும் கரண கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லாயிருக்கும் நம்ம பாட்டுக்கு. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமேவா.
போதும் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம வேறு லாங்குவேஜ் நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன், நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் நான் படித்தேன், நான் இன்ஜினியரிங்கு பெங்களூரில் தான் படித்தேன் நான். பன்னார்கட்டா ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து ஓகியுமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போகிறோம்ல, அதுமாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை, எனக்கு கொடுப்புலன்னு தான் சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் நீ இந்த பொண்ணு அவ்வளோ பேசுகிற. ஓகே வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. யார் சொன்னதுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க, நல்லாயிருக்கும். நன்றி சார்.